Hi, hello guys, welcome and welcome back to High Universe YouTube channel. இந்த வீடியோவில் இன்றைக்கி நாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேக்கிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேக்கிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அண்ட் இதில் நீங்கள் எப்படி வந்து ஃபாலோ பண்ணி ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் புரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாதிரியான எலிஜிபிள்ஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஸோ எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் கிளியராக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயில் ஐடி என்ன தான் கரெக்டாக நாங்கள் கொடுத்துருந்தாலும் வந்து சும்மா சும்மா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து இல்லை மெயில் ஐடி இல்லை லிங்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. இது என்ன ரீசனுக்காக இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறது தெரியவே மாட்டேங்குது. வீடியோவோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1000 தடவை சொன்னாலுமே வந்து யாருமே வந்து அதை கண்டுக்கிறதே கிடையாது. அப்படி நீங்கள் எந்த ஒரு கேர்லெஸ் வந்து ஒரு கேரும் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணாலும் சரி அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது சொல்லிகிட்டே இருந்தாலும் சரி அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது சரிங்களா. அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத. ஒரு வீடியோவில் கண்டிப்பாக யாரும் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரியலை அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து கேள்வி கேட்கணுமே தவிர எடுத்தோன்னே எதுவுமே பார்க்காம நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஸோ இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் லாஸ்ட்டு தான் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும். ஸோ பார்க்காம வந்து திரும்ப கேட்குறவங்களுக்கு எந்த விதமான பதிலும் வந்து சொல்ல முடியாது. அதை நான் இப்போயே வந்து சொல்லிடுறேன் சரிங்களா. இப்போ இந்த சூப்பரான பேக்கிங் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்போ தான் நீங்கள் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில் வந்து கிளியராக புரியும். அடுத்தடுத்து ஏதாவது அப்டேட்டடான வீடியோஸ் போட்டாலுமே இமீடியட்டாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த பேக்கிங் ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் 1 by 1 பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து கர்ச்சீஃப் வகைகளை வந்து பேக்கிங் பண்ணி தரக்கூடிய வேலை வாய்ப்பை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கர்ச்சீஃப் எல்லாமே வந்து கம்பெனி சைட்லேருந்து வந்து கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு கர்ச்சீஃபையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மடித்து அதை வந்து பேக் பண்ணி தர மாதிரி இருக்கும். ஒரு கவர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா வந்து 12 pieces, அப்புறம் பார்த்தீங்கன்னா 20 pieces, 24 pieces அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கர்ச்சீஃப் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு சில வெரைட்டி மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 3 இருக்கும், இல்லை 5 இருக்கும், இல்லை 6 இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அதே மாதிரி ப்ராசஸ் பயன்படுத்தி தான் இதில் நீங்கள் வந்து பேக்கிங் அப்படிங்கிறத வந்து பண்ண போகிறீங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பேக்கிங் ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸையும் தான் இப்போ நம்ம 1 by 1 பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பேக்கிங்கை வந்து உங்களுக்கு எப்படி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். ஒன்ஸ் இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இவங்க மெயில் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகலை, அதாவது உங்களுக்கு மெயில் எதுவுமே வந்து வரலை அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அது நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜ் பண்ணுங்க இந்த மாதிரி மெயில் வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன ரீசன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா வந்து பேக்கிங் ஜாப் அப்படிங்கிறபோது பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறபோது நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க சரிங்களா. ஒருத்தர் 2 பேர் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய மெம்பர்ஸ் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. ஒரு 20 பேர், 30 பேர் அப்படிங்கிற மாதிரி வந்து இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டைமிங்கில் வந்து மொத்தமாக வந்து 1000 பேர், 2000 பேர் அப்படி அப்ளை பண்ணும்போது அதுலேருந்து அவங்க ஒரு 20 மெம்பர்ஸை மட்டும்தான் எடுப்பாங்க தவிர மற்ற யாருக்குமே அவங்க மெசேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் ரீசன் சரிங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யாரை செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து காண்டாக்ட் வரும், மற்றவங்களுக்கு வந்து வராது. ஸோ லக்கிலி மேபி உங்களுக்கு காண்டாக்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்க என்ன மாதிரியான அளவுகளில் உங்களுக்கு வந்து பேக்கிங் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணியிருக்கணும். ஒரு கவர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் எவ்வளோ பீசஸ் வந்து வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து வச்சு கொடுக்கணும் சரிங்களா. இந்த பேக்கிங் ஜாப் உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தான் வந்து பண்ண போகிறீங்க. அண்ட் எந்த விதமான லொக்கேஷன்ஸ்க்கும் நீங்கள் போய் எதையுமே வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஒன் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்கள் வீட்டுக்கே இவங்க ஹோம் டெலிவரி பண்ணிவிடுவாங்க. அண்ட் அவங்க சொல்கிற அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக வந்து பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கம்பெனி சைட்லேருந்து என்ன மாதிரியான ரூல்ஸ் சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் அவங்க சொல்கிற அந்த எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஈஸியாக மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நிறைய விதமான ஆர்டர்ஸும் இவங்க வந்து கொடுப்பாங்க ஓகேவா. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்லாம் உங்களுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னா எதுவுமே வந்து தேவை கிடையாது. மினிமம் உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருந்தால் போதும். அண்ட் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறலாம் இருந்தாலும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி
அண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதாவது எக்ஸ்ட்ரா மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ரிட்டையர்டான பர்சன்ஸ், வீட்டில் வந்து சும்மா தான் இருக்கேன், ஸோ நான் பார்ட் டைமாக ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஜாப் வந்து எல்லாருக்குமே ரொம்ப சூட்டபுளாக தான் இருக்கும். அண்ட் தமிழ்நாட்டில் உள்ள ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பீப்புள்ஸும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். ஸோ உங்களுக்கு இந்த ஜாப் ஆஃபர் வேணும் அப்படின்னா உடனே நீங்கள் வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து என்னதான் இதை பற்றின டீட்டெயில்ஸாக பார்த்தாலுமே ஒன்ஸ் அப்ளை எப்படி பண்ணுறதோ அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் நீங்களே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிவிட்டேன், அப்ளை பண்ணுறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், தெளிவாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ யார் யார் வந்து திருப்பியும் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டவுட் கேட்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மாரி கேட்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து நாங்கள் சொல்கிறத நீங்கள் எதையுமே வந்து கேட்குறது கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுறது பண்ணாதது வந்து எப்படி வந்து பண்ணலாம் நீங்களே தான் சொல்லணும் சரிங்களா. ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை வந்து கிளியராக சொல்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணால் தானே வந்து அவங்களும் வந்து அப்ளை பண்ண முடியும், ஜாபும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணாமல் வந்து வீடியோவை எதையுமே வந்து நாங்கள் வந்து பார்க்க மாட்டோம், கவனிக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து ஏதாவது டவுட்னா கேட்போம் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து எந்த விதத்தில் வந்து பதில் சொல்ல முடியும் நீங்களே சொல்லுங்கள் ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்து காமனான விஷயம் தான், இதெல்லாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஒருத்தவங்க ஒன்று வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் என்ன தான் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத முழுசாக பார்த்தா தான் தெரியும். ஸோ எடுத்தோடனே ஜஸ்ட்டு தம்பனியில் பார்த்தோன்னே ஆ பேக்கிங் இருக்கா சரி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்டுருவோம் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப சில்லியான விஷயம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் நிறைய பீப்புள் வந்து பண்ண மாட்டுறாங்க, ஆனால் சில பேர் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஓகே அவங்களெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க, அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன், விட்டுருலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு, ஃபைனலாக எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே காய்ஸ், இப்போ நான் வந்து எப்படி மெயில் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ மெயில் கூட அனுப்ப வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது சரிங்களா, அதனால் இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ மெயிலை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நியூவாக நீங்கள் மெயில் வந்து அனுப்பணும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த இடத்துல கம்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த கம்போஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். தென் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஷோ ஆகும். இதில் ஃப்ரம்ல வந்து உங்களோட மெயில் வந்து இருக்கும், டூவில் பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனியோட மெயில் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த மெயிலை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ நான் ஒன் பை ஒன்னாக வந்து மெயிலில் டைப் பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி மெயிலை வந்து டைப் பண்ணியாச்சு. ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயில் வந்து நமக்கு வந்துருச்சும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் சப்ஜெக்டில் வந்து ஏதாவது கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா வந்து விட்டுக்கோங்க. ஸோ கம்போஸ் மெயிலில் பார்த்தீங்கன்னா நேம், உங்களோட நேம் வந்து கொடுங்க, தென் வந்து உங்களோட ஏஜ் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்கன்னா கொடுங்க, இல்லைனா விட விட்டுருங்க. தென் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, நீங்கள் என்ன ஸ்டேட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க, அண்ட் பார்த்தீங்கன்னா பின்கோட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க, மெயில் ஐடி உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வேலை பார்க்க போகிறீங்களா அல்லது ஒரு குரூப்பாக சேர்ந்து வந்து வேலை பார்க்க போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆரோ மார்க் மாதிரி ஷோ ஆகுதா, இதில் தான் நீங்கள் வந்து அனுப்பணும் சரிங்களா. ஸோ இதெல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் அதை வந்து சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு மெயில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடும். அதை நீங்கள் எப்படி வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இப்போ நான் மெயில் அகெயின் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். மெயில் ஓப்பன் பண்ணிட்டு டாப்பில் இருக்கிற இந்த 3 dots கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனிக்கு மெயில் வந்து அனுப்பியிருப்பீங்களே அந்த டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மெயில் அனுப்பணும். ஸோ கரெக்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மெயில் ஐடி இருக்குது, கம்பெனியோடது பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல், அப்போ தான் உங்களுக்கு மெயில் வரும். நீங்கள் தப்பாக பண்ணீங்க அப்படின்னா மெயில் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி தான் வரும் சரிங்களா, அது நல்லா கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பேக்கிங் ஜாபுக்கு உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இதில் நான் சொல்லியிருக்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு வந்து நான் ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன், அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.